மன்னார் பள்ளிமுனை கடற்பரப்பில் அனுமதியின்றி கடல் அட்டை பிடிக்கும் தொழிலை மேற்கொண்ட மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நானூற்றி ஐம்பத்தி மூன்று கடல் அட்டைகள் படகு இயந்திரம் அட்டை பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி சப்பாத்து என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ரால்குளி கிராமத்தில் சுமார் அறுநூறு ஏக்கர் காணிகள் விவசாயம் செய்வதற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்சன பாண்டிகோரல தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய பிரதேசங்களை இனங்கண்டு அப்பிரதேசங்களில் உற்பத்தி முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மாவட்டத்தில் உற்பத்திகள் அதிகரிக்கப்படுவதுடன் மேலதிக உற்பத்திகளை வெளி மாவட்ட விட்பனை விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும் என மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி கோட்டபே ராஜபக்சவின் சௌபாகிய திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் மேட்டு நில செய்கை ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றது அதன்படி சோளம் பாசிப்பயிர் உளுந்து பயிர் செய்கைக்கான விதை நடிகைக்கான இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன விவசாய திணைக்களத்தினால் கொள்வனவு செய்யப்பட்ட இந்த இயந்திரங்களே விவசாயிகள் மத்தியில் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளும் விவசாய போதனாசிரியர்களால் வழங்கப்பட்டுள்ளன வைத்தியசாலை இரத்த வங்கியில் குருதி தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குருதி கொடையாளர்கள் சைபர் ஏழு ஏழு இரண்டு ஒன்று சைபர் ஐந்து மூன்று ஏழு ஐந்து எனும் தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்வதன் மூலம் இரத்த தானம் செய்ய முடியும் ஏற்கனவே இரத்த தானம் செய்து நான்கு மாதங்கள் பூர்த்தியானவர்களும் புதிதாக இரத்த தானம் செய்யக்கூடியவர்களும் அருகிலுள்ள வங்கிக்கு சென்று இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்ட ஒரு வாரத்தின் பின்னரும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் குணமடைந்ததை உறுதிப்படுத்திய தினத்திலிருந்து ஒரு மாதத்தின் பின்னரும் ரத்த தானம் செய்யலாம் என ரத்த வங்கி அறிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் ஐநூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளமான வீதிகள் காப்பட் வீதிகளாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக மாவட்ட செயலாளர் சமன் தர்சன பாண்டி கோரல தெரிவித்துள்ளார் இதற்காக பதினூவாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒரு லட்சம் கிலோமீட்டர் நீளமான வீதிகளை காப்பட் வீதிகளாக மாற்றும் திட்டத்தின் கீழ் இந்த வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படும் என திருகோணமலை மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் மிளகாய் செய்கை முன்னெடுக்கப்பட உள்ளது உள்ளூர் மிளகாய் செய்கையாளர்களை ஊக்குவித்து தேசிய உற்பத்தியை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் வழிகாட்டலின் கீழ் அனுராதபுரம் மாவட்ட இளைஞர் சேவை மன்ற கட்டணம் நூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதனூடாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள சகல இளைஞர் யுவதிகளும் இளைஞர் சமூக நல்லிணக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தில் மரம் நடுவோம் சுற்றுச்சூழலை காப்போம் எனும் துணிப்பொருளில் மரநடுகை நிகழ்வு இடம்பெற்றது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த வேலை திட்டத்திற்கு அமைவாக கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ரசாயன பசலை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த காலங்களில் இறக்குமதி செய்யப்பட்டிருந்த ஐயாயிரம் மெட்ரிக் தொண்ணூறம் அனுராதபுரம் மாவட்ட சோள செய்கையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தில் இம்முறை ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ஏக்கரில் சோளம் செய்கை பண்ணப்படவுள்ளதுடன் குறித்த செய்கையாளர்களுக்கே ரசாயன பசலை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் எனும் கருப்பொருளின் கீழ் மன்னார் மாவட்ட பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அச்சங்குளம் பகுதியிலும் மன்னார் மாவட்ட முசலி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சிங்கள கம்மான பகுதியிலும் பிரஜா ஜல அபிமானி எனும் குடிநீர் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது திருகோணமலை தம்பளகாமம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பத்தினிபுரம் கிராமம் உற்பத்தி கிராமமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது பத்தினிபுரம் கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன அத்துடன் உற்பத்தியை வினைத்திறனாக முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் பயனாளிகள் மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான வெளிக்கல விஜயத்தை மேற்கொண்டனர் இதன்போது சந்தைப்படுத்தல் செயற்பாடு உட்பட்ட பல விடயங்கள் பயனாளிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன இளம் தொழில் முனைவோருக்கு நாடு முழுவதும் ஒரு லட்சம் காணி துண்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் காணிகளை பெற்றுக்கொள்ள விண்ணப்பித்த இளைஞர் யுவதிகளுக்கான நேர்முகத் தேர்வு தற்போது இடம்பெற்று வருகின்றது வவுனியா புதிய சின்னக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் மாடுகள் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன வவுனியா நொச்சி மூட்டையைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளரின் மூன்று பசுக்களும் ஒரு நாம்பன் மாடும் மேய்ச்சலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளன இரண்டு நாட்கள் கழிந்த நிலையில் வயலுக்கு சென்ற சிலரால் மர்மமான முறையில் பலியான நான்கு மாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த மாடுகள் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என்பது குறிப்பிடத்தக்கது இவை வேட்டைக்காக பயன்படுத்த பயன்படுத்தப்படும் சட்டவிரோதமான மின்சார இணைப்பில் அகப்பட்டிருக்கலாம் என்ற நிலையில் மாமடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுறை மேற்பார்வை சாந்தி வீரசிங்க ஐந்து நிமிடங்களில் நாடலாவிய செய்திகள் நாடலாவிய செய்திகள் இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு